இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கணும் அப்புறம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கணும் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு யோசுலாக்சாம் யூடியூபே நீங்கள் முன்னிலை எதிர்ப்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈஸியான மத்தில த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் ப்ரஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப அது ஈஸியாக மேக் பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதிரி பூந்தோட பருக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணோட டாப் தேவைப்படும் அப்புறம் ரீஃபில் தேவைப்படும் பெண்ணோட ரீஃபுல் அப்புறம் சொல்யூஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்பு அதே மாதிரி சீசர் இருந்தாலும் மீஸே மேக் பண்ணிடலாம் நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் இல்லாதப்போ இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம் இதை இல்லைனா நீங்கள் இதே மேக் பண்ணி பெயிண்ட் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சமமாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சமமாக வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் போட்டு அது மேலே ஒட்டிக்கலாம் நம்ம இப்போ சொல்யூஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் லைட்டாக அந்த சொல்யூஷன் தொட்டுட்டு இது மேலே அப்படியே தடையை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டமில் தடவுங்க நீங்கள் எந்த இடத்துல உள்ளே ஃபிட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல பாட்டமில் தடவுங்க மேலே ரெண்டு பக்கமும் தடவானா ஒரு சைடு தடையிற்கோங்க அப்போ தான் நல்லா கிரிப்பாக இருக்கும்ல ஒரு சைடாக நல்லா அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறோம் நம்ம நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஒன்றுக்கு ஒன்று வெளியே வராமல் பிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா காய விடுங்க அப்புறம் இந்த மாதிரி மேலே நூலை சுற்றிட்டு அந்த நூலை ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைட்டாக இருக்கும்போது சீக்கிரம் காஞ்சிரும்ல அதனால் இந்த மாதிரி நூலை மேலே போட்டுட்டு அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த நூலை வண்டி கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாட் போட்டு நல்லா கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிரும் அப்புறம் அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது தேவைப்படாது அந்த நூலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு பார்த்தீங்களா இப்போ ஒன்றுக்கு ஒன்று நல்லா காஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா ரீஃபில் சொன்ன வேலை இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரஷ் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபில் தேவைப்படும் அந்த ரீஃபில் பின்னாடி பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸில் வந்து இந்த இதை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு மெத்தட் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா டேப் வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒட்ட போகிறோம் நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்கு அதுவே ரீஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லார்ஜாக தடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரீஃபில் ஜெல்புண்ணுக்கலாம் அந்த மாதிரி ரீஃபில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டேப் வச்சு இந்தமாதிரி சுற்றிக்கோங்க அப்போ தான் அந்த ரீஃபிலுக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி சிதற வச்சு கட் பண்ணுறேங்க சிதற வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்து கட் யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க ரெண்டும் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பார்க்க டிசைனாகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கனா இது பார்க்க பெயிண்ட் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சமமாக வச்சு அதை கட் பண்ணிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது பெயிண்ட் ப்ரஷ் மாதிரியே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியாச்சு வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக மேக் பண்ணிட்டோம் நம்ம கடையில் இல்லை வாங்குறப்ப உங்கள்கிட்ட இப்போ அவசரத்துக்கு ப்ரெஷ்ஷ் இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் ப்ரெஷ் மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க நம்ம செகண்ட் மெத்தட் ப்ரெஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெண்ணோட டாப் தேவைப்படும் உள்ளே இருக்கிற ரீஃப்லேயே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி டாப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜெல் பென் டாப் தான் நான் எடுத்திருக்கேன் பிளாக் ஜெல் பென் பார்த்திங்கன்னா அதோட டாப் தான் எடுத்திருக்கேன் இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தோட போகிற பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வந்தமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சமமாக வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம கம் போட்டு தான் ஒட்ட போகிறோம் இதை ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் இருக்குது பார்த்தீங்களா டேப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதில் சுற்றிக்கலாம் நீங்கள் ஒட்டுறதுனால அந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு ஒட்டிக்கலாம் இல்லைனா நீங்கள் டேப் வச்சு கூட நீங்கள் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் உள்ளே ஓட போகிறீங்களோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேப் வச்சு நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட டாப் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே விட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்னு டாப் அதை வேலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வெட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட இந்த மாதிரி குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சை பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் உடச்சி விட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க உள்ளே ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது லூஸாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வெளியே வராமல் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குச்சை பார்த்திங்கன்னா ஸ்டிக்கை வந்து உள்ளே நம்ம விடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடு விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைட்னஸ் கிடைக்குமா நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்ஸை உள்ளே வெட்டுக்கலாம் இந்த மாதிரி உள்ளே வெட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக உடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை இந்த மாதிரி உள்ளே வெட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்ருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லை கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா க்ரூப்மர்ஸ் கொடுக்கும் டைட்டாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணும் அப்புறமா அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம பூந்தோட போடுறது பீஸு அதோட சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம் அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்னஸ் இருக்கும் சீக்கிரம் வெளியே வராது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பெயின் ப்ரெஸ் மாதிரி இருப்பாருங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சு அமுக்கி விடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் தேவையில்லாத பீஸ்லாம் இருக்கும்போது நல்லா சமம் வச்சு கட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி தான் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப் ப்ரெஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு இதுவும் ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா நம்ம மெலிசு கோட்டிங்லாம் மெலுசாக அந்த மாதிரி அவுட்லைன்லாம் கொடுக்கணும் அந்த ரீஃபில் வச்சு பண்ண பார்த்தீங்களா அதை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் பெண்ணு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் இப்போ வாங்க தேர்ட் டைப் ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் தேர்ட் டைப் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட உடஞ்ச பீஸ் இருக்கு பார்த்திங்களா பிளாஸ்டிக்கு இந்த மேலே அந்த கம்பி மாதிரி ஸ்டே இது ஒரு மாதிரி அலுமினியத்தில் வரும் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடங்கிடுச்சின்னு பார்த்திங்கன்னா அது உடஞ்சி போயிடும் அதோட பீஸ் பிளாஸ்டிக் பீஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா சொல்யூஷன் எடுத்துக்கோங்க சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அது மேலே வந்து இந்தமாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பூந்தோட போகிற பீஸ் கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு இந்த சொல்யூஷன் கிட்ட வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லா ஸ்டிக்ஸும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு கீழே விழும் பார்த்தீங்கன்னா நல்லா கா ஒட்டிட்டதுக்கப்புறம் மேலே டேப் வச்சு சுற்றிடுங்க அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் அது சொல்யூஷன் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெளியே வராது ஒரு ஒரு பீஸாக அதனால் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா டேப் வச்சு நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு அதை கட் பண்ணிடுங்க மாதிரி தான் இன்சுலேஷன் டேப் இருக்குது பார்த்திங்களா இன்சுலேஷன் டேப் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இது மேலே வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் பெயிண்ட் ப்ரஷ் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா பெயிண்ட் ப்ரஷோட பிளாஸ்டிக் வச்சு நம்ம பெயிண்ட் ப்ரூஸோட டாப் பண்ணிட்டோம் இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவலாஸ் பீஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவலாஸ் பீஸ் நல்லா சமமாக வச்சு கட் பண்ணிடுங்க அதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிடுச்சு ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் டைப் ப்ரெஷ்ஷும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு டைப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் பிரஷ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா அது பாத்தானே ப்ரஷ்ஷ் மாதிரியிருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு நான் வரஞ்சு கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு டைப் ப்ரெஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட் டைப் ப்ரஷ்ஷு ரீஃபில் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப் ப்ரெஷ்ஷு இப்போ என்னோட அந்த டாப் பாட்டம் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பழைய ப்ரஷோட பிளாஸ்டிக் இருப்பதுங்க அதில் பண்ணது ஃபிரண்ட்ஸ் இந்த மூணு டைப்பும் நம்ம இந்த வீடியோவில் பாட்டிருக்கோம் மின்ஸ் இது வச்சு ஈஸியாகவே பண்ணிடலாம் இதெல்லாம் வரைஞ்சி காட்டுறேன் மின்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் அதில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ சின்னதாக இந்த மாதிரி ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதில் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் இதில் லெட்டர்ஸ் கூட ஈஸியாக எழுதலாம் ஏதாச்சும் நம்ம ஸ்பெல்லிங் எழுதுறதாக அந்த கூட இதில் ஈஸியாக எழுதிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தடில் பெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த பெண்ணோட டாப்பில் அதை வச்சு நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் இல்லை பார்த்திங்கன்னா நான் சேனல் நேம் எழுதுறேன் நம்ம சேனல் நேம் எழுதுறேன் இதில் பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் உலாக்ஸ் தமிழ் நம்ம சேனல் நேம் இருக்குது பார்த்திங்களா அது எழுறேன் பார்த்திங்கன்னா ஈஸியாக எழுத முடியுது இது இந்த பெயிண்ட் ப்ரஷை வச்சு பெண்ணோட டாப்ல ரெடி பண்ணோம் பார்த்திங்களா செகண்ட் மெத்தடில் அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக எழுத முடியுது பார்த்திங்களா அந்த பெயிண்ட்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வருது பார்த்திங்களா எழுதுறதுக்கு இந்த மாதிரி த தடியாக இருக்கும் போது நம்ம நல்லா பெருசாக எழுதலாம் இந்த வச்சு பாருங்க நான் இப்போ இல்லை உங்களுக்கு சேனல் நேம் எழுதி கட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பெயிண்ட் அடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பெயிண்ட் ப்ரஸ் வாங்கவும் தேவையில்லை இல்லை நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பஸ்ஸோன்னா நீங்கள் உடனே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவுட் ஆகும் இப்போ நான் எழுதுறதை நீங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம சேனல் நேம் எழுதுறேன் அதே நம்ம அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் கன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு பறவை மாதிரி வரைஞ்சி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா அதோட பிளாஸ்டிக்கு அதுக்கெல்லாம் பண்ணது நம்ம தேர்ட் டைப் ப்ரெஷ்ஷு இது இதில் பார்த்தீங்கன்னா வரைய ஈஸியாக இருக்குது இப்போ வரையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டபுள் லேயரில் வரைகிற மாதிரி வருது பார்த்தீங்களா இப்போ வரைய கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இதை வச்சு வரையிறதுக்கு நான் சின்னதாக பேர்டு மாதிரி வரைஞ்சி காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்னதாக பேர்டு வரைஞ்சி கட்டுறேன் பாருங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம் சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அது கன்று இந்த மாதிரிலாம் வச்சு காட்டுறேன் நல்லா பெயிண்ட் நிறையா யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பெயிண்ட் வேஸ்ட் வேஸ்ட்டாகாது இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் லெஸ்ஸோடு இந்த மாதிரி சும்மா வரைஞ்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வரையலான்றதுக்காக தான் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் எழுதியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபிரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா இந்த மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் யுவா சுலாக் சாமில் ப்ளீஸ் கப்ஸ்கிரைம் மை சேனல் நம்ம சேனலில் நேம் தான் எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ